தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 நாள் கிட்ட தான் இருக்குது. ஆன்லைனில் கிராக்கர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லா ஷாப்லேயும் சிவகாசி ரேட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாம் அதிகமாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட் வந்து இந்த மேடவாக்கத்தில் இருக்கிற ஒய்எஸ்ஆர் கிராக்கர்ஸ்னு ஓப்பன் பண்ணுவாங்க. டெம்பரரி ஷாப் தான், இவங்க கிட்ட கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க, ஏன்னா இங்கே உடனே ஸ்டாக்லாம் கிளியர் ஆயிரும். ஏன்னா நான் போன டைமே எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்கும்போது 6 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. பட் நான் போன டைமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் கூட் ரோட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, டுவர்ட்ஸ் நீங்கள் தாம்பரம் போகும்போது அங்கே கொஞ்சம் 2 நிமிஷத்தில் கருப்பட்டி காப்பி அந்த கடை வரும், அந்த ஜங்ஷனில் ஏஜிஎஸ் மண்டபம் இருக்கும், அதுக்குள்ளே தான் இவங்களோட இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னு பொறுத்த வரைக்கும் ராஜ்கலா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வருஷம் இந்த மண்டபத்தில் போடுவாங்க. அதுமாதிரி இந்த வருஷம் வெரைட்டிஸான அந்த டக்கு லயன் இதெல்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் எதுவுமே வாங்கலைங்க, நான் ஜஸ்ட் எனக்கு பக்கத்தில்ங்கிறதுனால நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து போகிறேன். நான் இந்த டைம் எதுவுமே பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணலை. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமில் எனக்கு அந்த ப்ரௌச்சர் மாதிரி கொடுத்தாங்க, அதில் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த தடவை கேட்கும் போது அது ஆல்ரெடி கூட்டம் இருந்ததுனால காலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல முடியல. பட் 85% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிவகாசிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ஷாப்பில் கிடைக்கும். மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே சிவகாசி ரேட் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் வேணால் அவங்க ஒய்எஸ்ஆர் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், அவங்க ப்ரௌச்சர் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் அந்த ப்ரைஸ் தான் இது பண்ணியிருப்பாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது. ஏன்னா நான் போன டைமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் எல்லாருமே பாக்ஸ் பாக்ஸ் தான் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, ஓ நாளாக ஆன்லைனில் ஆர்டர் தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் மேக்ஸிமம். அண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக இல்லும் போது தான் இன்னும் நிறைய பேர் ஆன்லைன் இல்லாமல் இந்த மாதிரி ஷாப்ஸுமே எதிர்பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. அதுவும் இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க, எப்போவுமே நான் அந்த 1-2 ஷாப்ஸ் தான் போய் வீடியோ இது பண்ணுவேன். அதில் ஒரு ஷாப் இது, லாஸ்ட்டு 2 இயர்ஸாக சும்மா போய் நான் வீடியோ எடுத்து போடுவேன். லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். பட் இந்த டைம் வந்து நான் எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டது ஆன்லைனில் போட்டு நான் வாங்கி வச்சுருக்கிறது இருக்கிறதுனால நான் இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு, ஆனால் எல்லாருமே வந்து பாக்ஸ் பாக்ஸாக அழுட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ரீலோட் நான் போன டைம் வந்து ரீலோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் டைமில். ஸோ நான் இது மேபி செவ்வாய்க்கிழமை போஸ்ட் பண்ணுவேன், இல்லைனா வெனஸ்டே மார்னிங் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு டைமிங்ஸ் தெரில, மேபி காலையில் 10 o'clock 9 o'clock என்னன்னு தெரில, டைமிங்ஸ் தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்பீட்டடாக நிறைய பேர் வாங்குறதுனால நான் போன டைமே எல்லாம் சென்னை சுற்றி அவுட்டரில் இருக்கிறவங்களும் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. வந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாம் மூட்டை மூட்டையாக தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஈவன் நான் போன டைமே வந்து பார்த்திங்கன்னா பில் போடுறதுக்கே அவ்வளோ நேரம் இருந்துச்சு, எல்லோரும் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக க்யூவில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பில் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து போய் இது பண்ணிவிட்டு என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க சைட்டில் இருக்கிற ப்ரைஸ் தான் போடுவாங்க. நான் சைட்டு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது போதாதுன்னா நீங்கள் வந்து 85% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு வெளியில் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. பட் நான் போன டைம் அந்த டிஸ்பிளேயோட லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் அதை கவர் பண்ண முடியல. 85% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. உங்களுக்கு அவங்க உள்ளுக்கு ஷீட் கொடுக்கலனாலுமே அவங்கக்கிட்ட கேளுங்க, சில பேர் மொபைலில் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து ப்ரைஸ் இது பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன்லைன் ப்ரைஸ் தான் அப்படின்னா நீங்கள் சைட்லேயே போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கம்பி மத்தாப்பு 75 cm உங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்குது. அது மாதிரி தரச்சக்கரம் புஸ்வானம் எல்லா மேக்ஸிமம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. 2024 வெரைட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நான் பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை. அந்த டக்கு லயன் டக்லாம் பார்த்திங்கன்னா வனித்தால் வாங்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது வந்து கம்மியான ரேட்டுக்குன்னு சொல்லி இந்த வருஷம் இது பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் இங்கே அவைலபிள் இருந்துச்சு. அதனால் ப்ரைஸ் மட்டும் கேட்க முடியல எக்ஸாக்டாக அவ்வளோ. 85%ங்கிறப்போ நிறைய பேர் அவங்களே கேல்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லைனா நீங்கள் பில் கவுண்டர் கொண்டு போகும்போது அப்போ தான் தெரியும் எக்ஸாக்ட் ப்ரைஸ். பட் மேக்ஸிமம் சிவகாசி ரேட்டு தான் இருக்கும், அதனால தான் நிறைய பேர் வந்து இவ்வளோ பாக்ஸ் பாக்ஸாக அழுட்டு போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக போயிருங்க. நிறைய இடத்துல சென்னையில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெம்பரரி ஷாப்ஸு.
ஆனால் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இதுக்கு போயிருக்கிறேன், அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த ஒய்எஸ்ஆர் மேடவாக்கத்தில் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். டுவெல் ஷாட்லேருந்து அப்புறம் 30 ஷாட்டு, 60 ஷாட்டு எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. அதுக்கு இப்போது பெரிய ஷாட்ஸ் இல்லை, அப்புறம் உங்களுக்கு வாழால் பெரிய பெரிய வாழாலாம் இருந்தது. ஸோ நீங்கள் இப்படி ப்ரைஸ் வேணும்னா ப்ரைஸ் கேட்டால் உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ப்ரைஸ் சொல்லுவாங்க. கூட்டம் இல்லைனா பரவாயில்ல, கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.